व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। व्यासाचार्यரை வணங்கி மகாபாரதத்தில் அவள் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இரவு தூக்கம் வராமல் திருதராஷ்டிரன் தவிக்கிறான். அவன் தவிப்புக்கு காரணத்தை விதுரர் கூறிக்கொண்டு வருகிறார். நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அதற்கு மருந்து தேட வேண்டும். இன்னது மருந்து என்று தெரிந்துவிட்டால் அதை உண்டு நோயை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோயை அறியாமலே போனாலும் ஆபத்து. இன்ன நோய்னு தெரிந்திருந்தாலும் அதற்கு மருந்து இல்லாமல் போனாலும் ஆபத்து. மருந்து தெரிந்திருந்தாலும் அதை நான் நம்பிக்கையோடு உண்ணாமல் போனாலும் ஆபத்து. இந்த மூன்றில் எது நடந்தாலும் நோய் குணமாக போவதில்லை. நோயை கண்டுபிடிக்க வேண்டும், மருந்தை தேட வேண்டும், நம்பிக்கையோடு மருந்தை உண்ண வேண்டும். திருதராட்டிரன் இவற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். உனக்கு இன்னதுதான் நோய், விதுரர் கண்டுபிடிச்சு சொல்றார். அதற்கு இன்னதுதான் மருந்து, அதையும் கண்டுபிடித்து கூறுகிறார். இத ரெண்டையும் ஏற்றுக்கொண்டாலும் இதை நான் உண்ண வேண்டும் என்பதை மட்டும் திருதராட்டிரன் மறுக்கிறான். அவனுடைய நோய்க்கு காரணம் தெரியும், தூக்கம் வராமல் தவிக்கிறான், நோய். இதற்கு காரணம் கொடுக்க வேண்டிய ராஜ்யத்தின் பகுதியை பாண்டவர்களுக்கு கொடுக்காமல் மறுக்கிறான். அதுதான் இந்த நோய்க்கே காரணம், கண்டுபிடித்தாகிவிட்டது. அப்ப மருந்து யாது? தர்ம சிந்தனையோட தன் பிள்ளையை அடக்கிவிட்டு தம்பி பிள்ளைகளுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும், இதுதான் மருந்து. இதுவும் சொல்லி ஆகிவிட்டது. ஆனா திருதராஷ்டிரனிடத்திலே இருக்கும் கர்மம் அவனை இதை ஏற்றுக்கொள்ள மறுக்க வைக்கிறது. இதுதான் நோயின்னு தெரிந்தும் மருந்து தெரிந்தும் உட்கொள்ள மறுக்கிறான். மருந்து தெரிஞ்சிருந்தாலும் நான் சாப்பிட்டா தான் வியாதி குணமாகும். நமக்கு எத்தனையோ நல்லார்கள் நல்லதை எடுத்து கூறுவார்கள், அந்த நல்லதை கூட கேட்டுப்போம், இதுதான் நமக்கு நல்லது செய்யும்னு புரியும். ஆனா என்னவோ நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது. அது என்ன தடுக்கிறது? இத்தனை நாளா நம்ம கிட்ட இருக்கிற வாசனை, நம்ம மனசுல இருக்கிற பதிவுகள், அவைகள் தான் நல்லத்தை கேட்க ஒட்டாம நம்மள தடுக்கும். நாம தான் அதை மீற வேண்டும். மனப்பதிவுகளை மீறி இந்த கெட்டதின் வழி நான் போக போறதில்லை, இந்த நல்ல வார்த்தையின் வழிதான் நான் போக போகிறேன், நாம் இனி எனக்காக மட்டும் வாழப்போவதில்லை, எனக்கும் பிறர்க்குமாக வாழப்போகிறேன், மெதுமெதுவே உயர்ந்து பிறர்க்கென்னே வாழப்போகிறேன். இந்த நிலை தேவை. ஏன் அமெரிக்காலயா இருக்கட்டும், லண்டன்லயா இருக்கட்டும், பாரத தேசத்திலயா இருக்கட்டும், எத்தனை பேர் ரொம்ப உழைச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தொடங்கினார்கள், கோடி கோடி பில்லியன் பில்லியன் டாலர்ல கூட விற்பனை பண்ணிருக்கா, அவ்வளவு நிறைய சம்பாதித்தார்கள். அப்ப அதெல்லாம் தங்களுக்குன்னு பண்ணது. அடுத்து ஒரு 25 வருஷம் இந்த கம்பெனி ஓடினப்புறம் நல்ல லாபம் ஈட்டி நிறைய பணம் கையில இருக்கிறச்சே, இதுல திருப்தி இல்லையே. முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கச்சு, ஓஹோன்னு ப்ராடக்ட்ஸ கண்டுபிடிக்கிறச்சே, ஓடு ஓடுன்னு ஓடுவார்கள், ரொம்ப திருப்தியா இருக்கும், அதுலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு என்றும் கூறுவார்கள். ஆனா ஒரு 45 வயசு ஆகட்டும், பணம் நிறைய சம்பாதிச்சாச்சுன்னு இருக்கட்டும், அப்ப என்னமோ எங்க மனசுல நெருடுறது சுவாமி, அதுல திருப்தி வரல, எங்கயோ விட்டுட்டோம் போல இருக்கு, எங்க கேப்னு தெரியல, எங்கயோ ஒரு வேக்யூம் இருக்கு. எங்க இருக்கு? நமக்குன்னு சம்பாதித்ததுதான் வேக்யூம், அதனாலதான் திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது. உடனே என்ன பண்ற? ஒரு ட்ரஸ்ட நிறுவி கேன்சர் பேஷண்ட்டுக்காக இந்தா 1 மில்லியன் எடுத்துக்கோ, போலியோவை எராடிகேட் பண்ண இந்தா 2 மில்லியன் எடுத்துக்கோ, ஓ இது ஏதோ நரம்பு நோய் இருக்கு இத போக்குறதுக்காக 3 மில்லியன் எடுத்துக்கோ, எத்தனை ஏழை குழந்தைகள்லாம் ஆப்பிரிக்கால கட்டப்படுறது இந்தாங்க 1 பில்லியன் எடுத்துங்கோ. அப்ப கம்பெனியும் நடக்கிறது, பிறத்தியாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டா, இது ரெண்டாவது நிலை. இதத்தான் இன்னைக்கு கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். நேத்திக்கு இருந்த நிலை நாம சம்பாதிக்கிற நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலை சம்பாதிச்ச நல்லதா செலவழிச்சா தானே நமக்கு திருப்தியே இருக்கும். எல்லாத்தையும் நாமே சம்பாதிச்சு வச்சுட்டு ஒத்தரோட பகிர்ந்துக்காம இருந்துட்டோம்னால் அது பெருத்த மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால அடுத்த நிலை, இந்த அடுத்த நிலை கொஞ்ச நாளைக்கு ஓடும். அப்புறம் அதே சேர்மனோ மேனேஜிங் டைரக்டரோ இருந்தோம் சாமி, எங்களுக்கு என்னமோ இந்த கம்பெனியை பார்த்து கொண்டு கூடவே பொது நல சேவை பண்றதுக்கு மனசு இல்ல, முழுசுமா டெடிகேட் பண்ணுள்ளான்னு இருக்கேன், இனிமே பொது சேவைக்காகவே என்ன நான் ஈடுபடுத்திக்க போறேன், மொத்த கம்பெனியை விட்டுடுறா, ஆரோ அடுத்த வாழ்க்கை கையில கொடுத்துடுறா, மேற்கொண்டு பொது நல சேவைக்கு வந்துடுறார்கள்.
அப்ப தனக்கென்று இருக்காமல் பிறர்க்கென்றே வாழ ஆரம்பிச்சு விடுறார். இந்த மூணு நிலையும் பல பெரிய மனிதர்களிடத்தே, பல செல்வந்தர்களிடத்துல பார்த்திருக்கோம். இந்த மூணு நிலையும் இருக்கிறது நியாயம்தான். முதல் நிலையில ஆரம்பிப்போம், ஆனா சீக்கிரத்துல அடுத்த நிலைக்கு வந்துருவோம், இன்னும் அடுத்த நிலைக்கு போடுவோம், மூணாவது நிலைக்கு எப்போது வருவோம் என்றுதான் இறைவன் காத்து கொண்டே இருக்கிறார். உனக்கு நான் கொடுத்ததே பிறரோடே பகிர்ந்து கொள்வதற்காக, உனக்கு நீயே வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இந்த கதையைத்தான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடந்த நாள் சந்திக்கும் போது ஒரு வீட்டு பாடத்தோட பிரிந்தோம். ஹோம்வொர்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கும் பிறர்க்கும் நன்மை செய்யக்கூடிய செயல்களாக செய்து கொண்டு வர வேண்டும். அந்த செயலால எனக்கும் நன்மை இருக்கணும், அதனால பிறர்க்கும் நன்மை இருக்கணும். இப்படிப்பட்ட செயல்களை செய்தால் எடுத்த காரியம் சித்தி அடையும். ஒரு காரியம் நன்னா நடக்கணுமா, அப்ப அதனால எனக்கும் உபயோகம் இருக்கணும், பிறத்து யாருக்கும் உபயோகம் இருக்கணும். அப்படின்னா உன்னை சட்டுன்னு புரிஞ்சுக்கணும். பத்து காரியத்தில் ஒரு பத்து வேலை இருக்குன்னு வச்சுங்க. இதுல எத்தனை நமக்குன்னே பண்றோம், எத்தனை நமக்கும் பிறர்க்குமாக பண்றோம், நீங்களே லிஸ்ட் போட்டுங்க. அதுல எதது நமக்குன்னு ஈடுபடுறோமோ அநேகமா சக்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். இவர் சொன்னதுலதான் தெரியுது, அநேகமா அது சக்சீட் ஆகாது. எதை நமக்கும் பிறர்க்குமாக நன்மை தேடுகிறோமோ அதுல நல்ல சக்சஸ் கிடைக்கும். சக்சஸ் ரேட்டே அதிகமா இருக்கும், கண்டிப்பா நாம அதுல ஜெயிச்சிருவோம், அந்த காரியம் சித்தி அடைஞ்சிடும். ஆனா நமக்குன்னு மட்டும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமே அந்த காரியம் சித்தியே அடையாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஊருக்கு நிறைய உழைக்கணும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ரொம்ப நாளா ஒரு செவி வழி செய்திகள்னு வந்திருக்கோம் இல்லையோ, சிலதெல்லாம் பழமொழின்னு கூறுகிறோம். அது எவ்வளவு தூரம் பழமொழி, யார் பேசி வச்சதுன்னா நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு நூறு வருஷத்துக்குள்ள கூட கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் பழமொழின்னு ஏத்தனோட கூடாது. சிலது அதுல சரியாகவும் இருக்கும், சிலது தவறாகவும் இருக்கும். அதாவது இன்ன நட்சத்திரத்தை பத்தி, திதியை பத்தி, அது சொல்ற பழமொழிகள் எல்லாம் ஏற்கத்தக்கவையே அல்ல. நான் பழமைக்கு எதிரில்லை, இருந்தாலும் எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்க கூடாதுங்கிற விவேக ஞானம், பகுத்தறிவு இருக்கணும். இப்ப இன்ன நட்சத்திரம்லாம் மோசம், இந்தந்த பெண்களை பார்க்க கூடாது, அந்த நட்சத்திரத்துல பிறந்தவா ஜாதகத்தை எடுக்காதே, இந்த பழமொழியெல்லாம் வீண், இதெல்லாம் யாரோ குறுக்க ஆரம்பிச்சு வச்ச பழமொழியை தவிர இதெல்லாம் பழமையான மொழியே அல்ல. ஆனா சிலதெல்லாம் நல்லதா இருக்கும். இப்ப ஊராருக்காக உழைத்தோம்னா நம்ம குடும்பம் தானே வாழப்போறது, அது ஒண்ணும் தப்பே இல்லையே. இப்போ ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும், ஏனெனில் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா பெருமானுக்கு திருப்தி. அவர் பார்க்கிறார் இவன் எப்பவும் புறத்தியாருக்காக உழைக்கிறான், அப்ப இவன் குடும்பத்தை நாம பாத்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு ஒரு நன்மை பாருங்க, நம்ம குடும்பத்தை நாம பாத்துண்டா ரொம்ப சுமாரா தான் பாத்துட்டு இருப்போம். ஏன்னா எனக்கு என்ன சக்தி பெருசா கிடையாது, நம்ம குடும்பத்தை நான் பாத்துண்டா சுமாரா பாத்துப்பேன். ஆனா என் குடும்பத்தை இப்ப பகவான் ஏற்றுக்கொண்டுட்டாருன்னு வச்சுங்க, எவ்வளவு நன்னா பாத்துப்பார். குச்சேலர் தன் குடும்பத்துக்கு என்ன சம்பாதிச்சார், கண்ணன் அவர் குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுத்தார், இது ரெண்டு வித்தியாசம் பார்த்தாலே உங்க மனசுக்கு புரிஞ்சுப்படுமே. அப்ப நாமே நம் குடும்பத்தை காப்பதை விட பெருமான் நம் குடும்பத்தை காத்தான் என்னால் நன்கு காப்பாற்றப்படுவார்கள். அப்ப அவர் காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும், நான் வேணா அவருக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டோமா, இனிமே என் குடும்பத்தை நீயே காப்பாத்துவாய், அந்த சீட்டு தான் சரணாகதி. என்னையும் நீயே ரட்சிப்பாய், என் குடும்பத்தையும் நீயே ரட்சிப்பாய், மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன், ரொம்ப ஆச்சரியமா நியாச தசகம் என்னொரு நூல் எழுதி இருக்கிறார். அதுல சொல்றார், மாம் என்னையும், மதியம் என் உடமையின்னு நான் நினைச்சிருக்கிறதையும், சேத்தனா சேத்தனாத்மகம் ஜட பொருட்களான உடமையையும், மனிதர்களான ஆத்மாக்களான உடமையையும், இவை அனைத்தையும் நீ உன் கைங்கெட்டத்துக்கே ஏற்றுக்கொள், நீயே ரட்சித்து விடு என்ன அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் திருவடிகளிலே வேண்டுகிறார். ஆக நாமோ நம் உடமையோ அவனால் காக்கப்படுவோமானால் நன்கு காக்கப்படுகிறோம். அப்படி இல்லாமல் நாமே காத்துக்கொண்டால் சுமாராத்தான் காப்பாத்துவோம். அப்ப பகவான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும்னால் சரணாகதி பண்ணணும். அதோடு இல்ல, அவனுக்கென்றே வாழ வேண்டும். அவன் தொண்டுக்கென்று வாழ்ந்தால் அவரையே பார்க்கிறவனுடைய குடும்பத்தை பெருமாள் எடுத்துக்க மாட்டாரா, அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா? இந்த அடிப்படையத்தான் இந்த இடத்துல சொல்றார். ஹிதம் யத் சர்வபூதானாம் ஆத்மனஷ்ச சுகாவகம், எது அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யுமோ நமக்கும் நன்மை செய்யுமோ அப்படிப்பட்ட செயல்களை எடுத்துக்கொள், எடுத்தால் அது கண்டிப்பா வெற்றியில முடியும், காரிய சித்தி ஏற்படும். நமக்கென்னே பண்ணிட்டு இருந்தியானா கொஞ்ச நேரத்துக்கு வெற்றி கிடைக்கிறாப்பல் இருக்கும், ஆனா அப்புறம் அது நிக்காது, கடைசியில தோல்வியில தவைத்தான் முடிந்து போகும். நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி, கண்ணன் கீதையில சொல்றார்,
கல்யாணமா மங்களகரமா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டா அதை நன்கு முடித்து கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு அர்ஜுனா. நீ கவலைப்படாதே, நீ சண்டை போடுற வேலையை மட்டும் பாரு. இதனால உனக்கு நன்மை, ராஜ்யம் கிடைக்க போறது. மக்களுக்கு நன்மை, நல்ல அரசர் கிடைக்க போறார். துரியோதன இடத்துல விட்டு வச்சுட்டியானா மக்களுக்கு நன்மை இல்லையே. அதனால இப்ப சண்டை போடுறது தனக்கு நன்மை, பிறர்க்கும் நன்மை. இவனுடைய க்ஷத்திரிய தர்மத்தையும் நிலைநிறுத்தினதாகும், மக்களையும் காப்பாற்றியதாகும். அதனால நீ சண்டை போடு, அதை நீ தொடங்கினியானா நான் பார்த்து நிறைவேற்றி கொடுக்கிறேன். அர்ஜுனனுக்கு ஒரு சிறு சந்தேகம், பீஷ்மரையும் துரோணரையும் நானா வெல்ல நம்மால் இது முடியுமானா? நீ கவலைப்படாதே, உனக்காக சண்டை போட போனியானா உன்னால ஜெயிக்க முடியாது. ஆனா மக்களுக்காக சண்டை போட போனியானா கண்டிப்பா நான் பார்த்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேங்கிறதுக்கு சாட்சியா கண்ணன் என்ன பண்ணார், பார்த்த சாரதியா தேரோட்டியா உட்கார்ந்து விட்டாரே, அவனுடைய தேரை அவரே ஓட்ட தொடங்கி விட்டார். அந்த தேரோட்டியை பார்க்கச்சவே என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், தனக்கும் பிறர்க்குமான ஒரு செயலிலே அர்ஜுனன் நல்லெண்ணத்தோட இறங்கினான். அதை கண்ணன் வழி நடத்தி செல்லுகிறான். இந்த தேரை பார்க்கச்சேலாம் நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். இதே கண்ணன் நமக்கு தேரோட்டியா வருவரா? வருவார். எப்போதும் நமக்கும் பிறர்க்குமாக ஒரு செயலில் இறங்குவோமானால் அவரே தேரை ஓட்டுவார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அவரே வழி நடத்தி செல்லுவார். அதுக்கு நாம செய்ய வேண்டியது நமக்கென்று மட்டும் வாழாமல் நமக்கும் பிறர்க்குமாக வாழ வேண்டும். ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனே, உங்களிடத்துல வேண்டுகோள் வச்சிருந்தேன், காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்யும் செயல்களை ஏதேது நமக்கும் பிறர்க்கும். உடனே சட்டுன்னு, ஓ நாம என்னெல்லாம் பண்றோம், இப்போ கார்த்தால எழுந்திருக்கிறோம், பல் தேய்க்கிறோம், நமக்கும் பிறர்க்குமாகவா? இதுல ஒன்னும் பிறர்க்கெல்லாம் இருக்கிறதா தெரியல, பல் தேய்க்கிறது நமக்காக மட்டும்தான். ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், இல்ல சுவாமி நாம் பல் தேய்க்கிறது பிரத்தியாருக்காக. ஏன் தெரியுமோ, தேய்க்காமல் இருந்துட்டேன் பக்கத்துல ஒத்தரும் வரவே முடியாது, அப்ப அவளுக்கு எவ்வளவு நல்லது பாருங்க. அதனால நமக்கும் பிறர்க்குமானா? இந்த மாதிரி நான் நமக்கும் பிறர்க்கும் சொல்லல, நிஜமாவே பிரத்தியாருக்கு எது உதவுமோ அத போல வேலையை சொல்ல. தவிர நான் குளிக்காட்டா எடுக்கும் நாற்றத்தில் பக்கத்தில் இருக்கிறவா ஓட்டம் பிடிக்கணும், அதனால நமக்கும் பிறர்க்கும். இத போல அல்ல, நிஜத்திலேயே நமக்கும் பிறர்க்கும் ஏதான் நன்மை இருக்கணும். அப்ப நாம காலை பல் விளக்குவதோ நீராடுவதோ அதுக்குன்னு அதுக்கப்புறம் பால் சாப்பிடுறதோ காலை சிற்றுண்டி சாப்பிடுவதோ சமைப்பதோ இதுல ஒன்னொன்னு எடுத்து பாருங்க, இதுல நமக்கு ஏதான் நல்லது இருக்கா, பிரத்தியாருக்கு ஏதான் நல்லது இருக்கா? ஆமா, கடந்த 10 வருஷத்திலே ஏதானும் பிரத்தியாருக்காக ஒரு நல்லது நாம் பண்ணிருக்கேனா? நாம யோசித்து தான் பாக்கணும். அப்படின்னு பார்த்தா தினப்படி பூஜை செய்கிறோமே, அந்த பூஜை தனக்கும் பிறர்க்குமா நல்லது, எனக்கு மட்டும்தானே நல்லது? நாள் கிடையாது. பகவான குறித்து பூஜை செய்தலும் அவனிடத்தில் பிரார்த்தித்தலும் எதற்காக பூஜை பண்றோம், எதற்காக பிரார்த்திக்கிறோம்? நமக்காக மட்டும் அல்ல, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபம் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, ஒரு நாளும் பெருமானிடத்துல நாம வேண்டது இதுதான், அனைவரும் நன்னா இருக்கணும். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, இது நம்ம ஒரு நாளும் பூஜையின் போது வேண்டணும். எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் சுகமே நிலவட்டும். வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய, மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய, இனிதாக திருக்கண்கள் வளருகிறீரே, உம்மிடத்தில் வேண்டுகோள், எல்லாரையும் நன்னா வச்சுக்கும். எல்லாரையும் நன்னா வச்சுக்கணும்னு கேட்கச்சே, என்னையும் நன்னா வச்சுக்கும் கேட்க வேண்டாம். கண்ணா எல்லாரையும் காப்பாத்து, என்னையும் காப்பாத்து அப்படின்னு சில பேர் சொல்லிக்கலாம். எல்லாரையும்னா நானும் சேர்ந்தவன் தானே, என்ன என்ன மட்டும் தனியா பிரிச்சு சொல்லிக்கணுமா? எல்லாரும் நன்னா இருக்க போறோம், இந்த ஊரே நன்னா இருக்கணும்னால் ஊருக்குள்ள அடங்கி இருக்கிற நானும் நன்னாக இருக்க போறேன்னு தான் பொருள். அப்ப அனைவருக்குமாக வேண்டுவதுதான் பூஜை, அனைவருக்குமா பிரார்த்திக்கிறது தான் பூஜை. இது ஒன்னொன்னு நமக்காக மட்டும் நினைக்க கூடாது, பூஜிக்கிறது நமக்காக மட்டுமல்ல எல்லாருக்குமாக. பகவானிடத்தில் வேண்டுகோள் பிரார்த்தனை வைக்கிறோமே, எல்லாரையும் நன்னா பாதுகாத்துக்கோ, உலகமே நன்னா இருக்கட்டும், இதுவே ஒரு நல்ல காரியம் தான். அதனாலதான் பூஜை பண்ணா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும், பிரார்த்தனை வச்சோம்னா நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஏழை எளியவர்களுக்கு உதவி, படிப்புக்கு உதவி, துணி வாங்கறதுக்கு உதவி, தண்ணீர் கொடுத்தல், சோறு ஊட்டுதல், இடவசதி செய்து கொடுத்தல், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவுதல், கல்யாணத்துக்கு உதவுதல், இது ஒன்னொன்னும் இந்த ஓரோரு உதவிய நமக்கு நல்ல, இதனால நமக்கு நல்ல இருக்கு. நீங்க உடனே கேட்கலாம், இதெல்லாம் பிரத்தியாருக்கு மட்டும்தான், எனக்கு என்ன இருக்குன்னா, இத பண்ண பண்ண தர்மம் தழைக்கும், புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியம் என்ன வாழ்க்கையில நன்னா வாழ வைக்குமே, அதற்காகவான பண்ணலாமே, எனக்கு ஆயுள் நீடிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், சண்டை சச்சரவு வராது, இது ஒன்னொன்னும் கிடைக்கணும்னால்
அப்ப எனக்கும் பிறர்க்குமாகத்தான் இருக்க வேண்டும். மற்றொரு முறை கண்டிப்பா பேப்பர் பேனா எடுத்துட்டு நாம என்னென்ன செயல் அப்படி பண்றோம் அதிலே முடிஞ்ச வரைக்கும் தனக்கும் பிறர்க்குமா சேர்த்துப்போம். பூஜை செய்தல், ஏழை எளிய மக்களுக்கு உதவுதல், அவர்களுக்கு போதையந்த பரஸ்பரம். நீங்க ஒண்ணு கேட்கலாம், சாமி நித்தியப்படி இந்த நிகழ்ச்சியை உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம், நீர் வேதத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர், இது உமக்காக மட்டுமா எங்களுக்காக மட்டுமா தனக்கும் பிறர்க்குமாகவா நீங்க கேட்கலாமே. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கும் பிறர்க்குமாக, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சொல்லிக்கிறது. கண்ணனை பத்தி பேசுறோம், விதுரரை பத்தி பேசுறோம், எனக்கு ஆனந்தம். அதே சமயத்துல உங்களுக்கு ஒண்ணும் இத்தனை பாரத ஸ்லோகம் காதல படுறதே, தர்மம் காதில் படுகிறதே, விதுரரை பத்தி நீங்களும் நினைக்கிறீர்களோ இல்லையோ உங்களுக்கு லாபம். அப்ப உனக்கும் எனக்குமாக இருவருக்குமாக நன்மை பயக்கக்கூடிய செயலை எடுத்துட்டா தான் அது நீடித்திருக்கும், எப்போதும் நடக்கும். இந்த விஷயத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே அடுத்த நாள் சந்திக்கும் போது வாழ்க்கையில பயம் வராத இருக்கணும்னால் என்ன செய்யணும்? இன்னாருக்கு பயமே வராதுன்னு கூற போறார், பயத்தை விளக்க முற்படுவோம்.